ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். சாரிங்க, ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் அடுத்த வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்களே லிங்க் அனுப்பியும் சொல்லியிருந்தீங்க, பட் அந்த மெத்தட் ஒர்க் ஆகலைங்க. டிவைஸை ரூட் பண்ணுற மெத்தட் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக என்னோடய டிவைஸை நான் ரூட் பண்ணல, பட் வேறு ஒரு கிராக் வெர்சன் சாஃப்ட்வேர் ஏற்றி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அந்த மெத்தட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு லோ மட்டும் தான் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு, மீடியமே சப்போர்ட் ஆகலைன்னு சொல்லிங்க. ஸோ வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, ஜிஎல் டூல்னு நினைக்கிறேன், ஜிஐ டூலா, ஸோ அந்த மெத்தட்லாம் ஏதாச்சும் யூஸ் பண்ணி உங்களோட கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு கிராஃபிக்ஸ் லோ மட்டும்தான் சப்போர்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ நானும் பார்க்குறேன், கூடிய விரைவில் வேறு ஏதாச்சும் மெத்தட் கிடச்சதுன்னா கிராஃபிக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்க, அடுத்தது கேம் பிளே டிப்ஸும் போட சொல்கிறீங்க. இன்றைக்கி அடுத்த வீடியோ பெனால்ட்டிஸ் பற்றி வருங்க. அந்த வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டிய வேலை மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கே அடுத்த வீடியோ பெனால்ட்டிஸ் வீடியோ வந்துருங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குயிக்செல்லாம் என்ன அப்படின்ற டவுட் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் இது ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் இதை பற்றி சொல்ல மறந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு இன்னமும் ஒரு சில பேர் அந்த டவுட் கேட்டுட்ருக்கீங்க. எக்ஸாம்பிள், ஒருத்தர் நான் கோல் கீப்பர் பை பண்ணேன், பட் எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பிளேயரை பை பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிளேயர் ஹையஸ்ட் வேல்யூவில் பை பண்ணுங்க. அண்ட் எந்த பிளேயரை நீங்கள் விற்றாலும் உங்கள் பிளேயர் சீக்கிரமாக விற்கணும் அப்படின்னா லோயஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுங்க. பிளேயரை நீங்கள் பை பண்ணும்போது ஹையஸ்ட் வேல்யூவில் பை பண்ணுங்க, பிளேயரை நீங்கள் செல் பண்ணும்போது லோயஸ்ட் வேல்யூவில் செல் பண்ணுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் மெத்தடுங்க. ஓகேங்க, இப்போ குயிக் செல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். குயிக் செல்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பிளேயரோட கான்ட்ராக்டாக நீங்கள் டெர்மினேட் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான். அந்த பிளேயரை, எந்த பிளேயராக இருந்தாலும், எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயராக இருந்தாலும், நீங்கள் குயிக் செல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் 100 ஃபீஃபா காயின்ஸ், 100 எஃப்சி காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருந்தாலும், எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த 61 ஓவிஆர் உள்ள கோல் கீப்பரை வந்து குயிக் செல் பண்ணி காட்டுறேன். இவரோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13K இருக்குது, 13K இருக்குது மார்க்கெட் வேல்யூ. இவரை செல் பண்ணோம்னா ஒரு 10% டிரான்சாக்ஷன் ஃபீ எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 12-11, ஸோ அந்த மாதிரி எஃப்சி காயின்ஸ் கிடைக்கும். 11K எஃப்சி காயின்ஸ் கிடைக்குங்க மினிமம், ஏன்னா 10% எடுத்துக்குவாங்க நீங்கள் எந்த பிளேயரை செல் பண்ணிங்கனாலும். இப்போ நான் இவரை இந்த குயிக் செல் அப்படின்றத கொடுத்தேன்னா வெறும் 100 எஃப்சி காயின்ஸுங்க, 100K கிடையாது, வெறும் 100 எஃப்சி காயின்ஸுக்கு இவரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த பிளேயர் வந்து அடுத்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மாட்டார். நீங்கள் குயிக் செல்னு எந்த பிளேயரை கொடுத்தாலும் அவங்க அடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 100 எஃப்சி காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பிளேயருமே குயிக் செல் பண்ணாதீங்க. எவ்வளவு மார்க்கெட் வேல்யூ உள்ள 100 மில்லியன், 200 மில்லியன் மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயரை கூட நீங்கள் குயிக் செல் கொடுத்தா ஜஸ்ட் 100 எஃப்சி காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் குயிக் செல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த குயிக் செல் ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யூஸ் ஆகும், எப்போயாச்சும் யூஸ் ஆகும், இப்போ நமக்கு யூஸ் ஆகவே ஆகாதுங்க. நம்மளுடைய மை பிளேயர்ஸில் நம்மளோட அக்கௌண்ட்டில் லிமிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1200 பிளேயர்ஸ் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 157 பிளேயர்ஸ் வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி லிமிட்டை ரீச் பண்ணும்போது நம்ம குயிக் செல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதற்கு முன்னாடி ஃபீஃபா மொபைலில் வேர்ல்ட் கப் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி மேட்சஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு பேக், ஒரு ரிவார்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 10-20 அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுவும் நார்மலாக பேஸ் பிளேயர், 60 ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸ், 60-70 ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸ், 10 பிளேயர் 20 பிளேயர் அந்த மாதிரி ஒரே பேக்கில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டே ஃபுல்லாகிடும். அதாவது நம்மளுடைய ஃபீஃபா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில், உங்களோட அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 1200 பிளேயர்ஸ் தான் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் கொடுக்கும்போது அந்த 1200 பிளேயர் லிமிட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாருக்குமே அந்த பிளேயர் கொடுக்குறனால அந்த பிளேயரை நம்மளால் சேல் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேயர் ஒன்று சேல் பண்ணணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எல்லாருக்குமே கொடுத்தனால நம்மளால் சேல் பண்ணவும் முடியாது, எக்ஸ்சேஞ்சும் குறிப்பிட்ட அளவு தான் லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த குயிக் செல் ஆப்ஷனை கொடுத்து நம்ம பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 1200 பிளேயர் ஃபுல்லாகிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வேறு பிளேயர்ஸ் ஆட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், நீங்கள் புதுசாக பிளேயரை வாங்கவும் முடியாது. இப்போ ஏதாச்சும் ஈவெண்ட் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ரிவார்ட்ஸும் உங்களுக்கு அதில் கொடுக்குற பிளேயர்ஸும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த குயிக் செல் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது முன்னாடி யூஸ் ஆச்சு, இனிமேல் வந்து நமக்கு கண்டிப்பாக அது தேவைப்படாதுங்க. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.